நண்பா, ஒரு நிமிஷம், எல்லாரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அன்பே பிரதானம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகான ஒரு விஷயத்தை எப்படி ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ணுறதுன்னு படிச்சுட்டு இருக்கோம். ஏசப்பா சொன்ன வசனம் தாங்க, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலையும் அன்பு கூறுவாயாக அப்படிங்கிற ஒரு வசனம். ஸோ அதில் நான் போன வீடியோவில் நான் என்ன பேசிட்டு இருந்தேன் அப்படின்னா, குறை சொல்றதுலேருந்து அட்வைஸ் பண்ணுறது எந்தெந்த விதங்களில் மாறுபட்டு இருக்கும் அப்படின்னு நான் பேசிகிட்டு இருந்தேன். ஸோ அட்வைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் எதில் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு. ஸோ அதில் போன வீடியோவில் நான் என்ன சொன்னேன், டூ இட் வித் ஹியூமிலிட்டி. அட்வைஸ் பண்ணுறப்போ தாழ்மையுள்ள இருதயத்தோடு கூட தாழ்மையுள்ள வார்த்தைகளை பயன்படுத்தி அட்வைஸ் பண்ணுங்க அப்படின்னு நான் சொன்னேன். நான் இன்றைக்கி சொல்லிக் கொடுக்க போகிற ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, தாழ்மையை விட முக்கியமான ஒரு விஷயம் அன்பு. டூ இட் வித் லவ், அன்போடு கூட பண்ணுங்க. பாருங்களேன், இன்றைக்கி நான் அன்பில் தான் சொல்கிறேன், அக்கறையில் தான் சொல்கிறேன்னு சொல்லி வார்த்தைகளில் நம்ம அன்பை சேர்த்துப்போம். ஆனால் வெறும் வார்த்தைகளில் மட்டும் அன்பு இருக்கிறது யூஸ்லெஸ்ங்க. ஸோ ஒருத்தருக்கு நம்ம அட்வைஸ் பண்ணுறப்போ அன்புங்கிற விஷயத்த எப்படி செயலில் காட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். முதல்ல எப்படி அன்பை காட்டலாம் அப்படின்னா, டூ இட் இன் ப்ரைவசி, டு நாட் அட்வைஸ் எனிஒன் இன் பப்ளிக். பொது இடத்துல வச்சு யாருக்கும் அட்வைஸ் பண்ணாதீங்க. பொதுவாக ஒரு குரூப் ஆஃப் பீப்புளுக்கு, ஒரு கூட்ட மக்களுக்கு பொதுவாக அட்வைஸ் பண்ணுறது வேறு, அது ஓகே, அக்செப்டபிள். இப்போ நான் அந்த வீடியோவில் கூட நான் பேசிகிட்டு இருக்கிறேன், இது பொதுவானது, ஓகே, தப்பு இல்லை. ஆனால் ஒரு பொது இடத்துல வச்சு ஒரு கூட்ட மக்கள் முன்னாடி வச்சு ஒருத்தரை மட்டும் டார்கெட் பண்ணி அந்த ஒருத்தருக்கு அட்வைஸ் பண்ணுறதுங்கிறது அது அன்பின் செயலாக இருக்குமா அப்படிங்கிறது கேள்விக்குறி தான். ஏன் அப்படின்னா, நல்ல கவனிங்களேன், நம்ம வீட்டில் ஒருத்தருக்கு நம்ம அப்படி பண்ண மாட்டோம். ஏதாவது ஒரு பப்ளிக்லேயே ஒரு தப்பு பண்ணிட்டாங்கனாலும் வீட்டுக்கு வரட்டும், கவனிச்சிக்கலாம், வீட்டில் வந்து பேசிக்கலாம் அப்படின்னு நினைப்போம். ஆனால் அதே விஷயம் மற்றவங்க வாழ்க்கையில் நடக்கிறப்போ தாராளமாக பப்ளிக் பிளேஸில் அவங்க எம்பரசிங்காக ஃபீல் பண்ணுவாங்களே, அவங்க ஹியூமிலியேட்டடாக ஃபீல் பண்ணுவாங்களே, அதெல்லாம் நம்ம யோசிக்கிறதே கிடையாது. ஆனால் பப்ளிக்கில் வச்சு ஈஸியாக நம்ம அட்வைஸ் பண்ணிடுவோம். ஸோ நீங்கள் ஒருத்தரை நேசிக்கிறீங்க, அன்போடு தான் அட்வைஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத எப்படி காட்டணும் அப்படின்னா, எப்பயுமே தனியாக அட்வைஸ் பண்ணுங்கள், பொது இடத்துல வச்சு அட்வைஸ் பண்ணாதீங்க. இயேசு கிறிஸ்து நமக்கு காண்பித்திருக்கிற மாடலும் அதே தான். யோவான் எழுந்த சுவிசேஷம் 8வது அதிகாரத்தில் ஒரு சம்பவம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச வேதாகம சம்பவங்களில் இதுவும் ஒன்று. அதனால தான் நான் அடிக்கடி இதை நான் கோட் பண்ணுறதை நீங்கள் பார்க்கலாம். விபச்சாரத்தில் கையங்கலமாக பிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை பரிசேயர்கள் சதுசேயர்கள்லாம் ஆண்டவர்கிட்ட கூட்டிகிட்டு வராங்க. விபச்சாரம் ஒரு தப்பான ஒரு விஷயம், அதை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. ஆனால் அந்த தப்பான விஷயத்தை கூட ஆண்டவர் அத்தனை பேர் முன்னாடி, என்னம்மா நீ தப்பு பண்ணிட்டியா, விபச்சாரம் பண்ணியா, அதெல்லாம் தப்பு இல்லைம்மா அப்படின்னு ஆண்டவர் சொல்லவே இல்லை. ஆனால் மாறா என்ன பண்ணார்னா, குறை சொல்ல வந்தவங்க அனுப்பி விட்டுட்டு தனியாக அந்த அம்மா கிட்ட சொல்கிறாரு, இதெல்லாம் தப்புமா, இனிமேல் இந்த தப்பை நீ பண்ணாத அப்படின்ட்டு. இயேசுவை ஃபாலோ பண்ணுங்கள் எல்லா விஷயத்துலையும், இந்த விஷயத்துலையும். ஒருத்தருக்கு அட்வைஸ் பண்ணுறீங்கன்னா பொது இடத்துல வச்சு பண்ணாதீங்க, தனியாக கூப்பிட்டு பண்ணுங்கள். அப்படி நீங்கள் தனியாக கூப்பிட்டு பண்ணுறப்போ உங்கள் செயலில் அன்பின் வெளிப்பாடு இருக்கும், அந்த நபர் அதை நிச்சயமாக கேட்பாங்க. சில நேரம் பாருங்களேன், நாம் பொது இடத்துல வச்சு ஒருத்தருடைய குறையை சுட்டி காமிச்சு எதுவுமே பேச மாட்டோம். ஆனால் மற்றவங்க பேசுகிறப்போ என்ன பண்ணோம் அப்படின்னு இதுலேயும் ஏசப்பாவை ஃபாலோ பண்ணுங்கள். ஆண்டவர் என்ன பண்ணார் தெரியுமா, யோவான் 8 இந்த அம்மாவுக்கு அவர் பப்ளிக்கில் அட்வைஸ் பண்ணாமல் ப்ரைவசியில் அட்வைஸ் பண்ணார், ஓகே. ஆனால் அதுக்கு முன்னாடி பப்ளிக்கில் இந்த அம்மாவுடைய குறையை மற்றவங்க பேசும்போது இந்த அம்மாவுக்கு ஆதரவாக நின்று டிஃபெண்ட் பண்ணி பேசினார். ஸோ பிஃபோர் யூ அட்வைஸ் சம்வன் இன் தியர் ப்ரைவசி, டிஃபெண்ட் தம் இன் பப்ளிக். எப்போ நீங்கள் ஒருத்தருடைய குறையை பப்ளிக்கில் பேசுகிறீங்களோ, எப்போ ஒருத்தருடைய குறைய பப்ளிக்கில் மற்றவங்க பேசுகிறப்போ இவங்களை டிஃபெண்ட் பண்ணி பேசுகிறதுக்கு தவறுறீங்களோ, அப்போவே அந்த சம்மந்தப்பட்ட நபர்கிட்ட தனியாக அட்வைஸ் பண்ணுறதுக்கான தகுதியை நீங்கள் இழந்து போகிறீங்க அப்படின்னு நான் தைரியமாகவே சொல்லுவேன். ஏன்னா இயேசு கிறிஸ்து நமக்கு காண்பித்திருக்கிற ஒரு மாடலே அதுதான். ஸோ எப்போ அட்வைஸ் பண்ணாலும் தனியாக அட்வைஸ் பண்ணுங்கள், பொது இடத்துல அட்வைஸ் பண்ணாதீங்க. மற்றவங்க குறைய சுட்டி காமிச்சு பேசுகிறப்போ சம்மந்தப்பட்ட நபருக்கு ஆதரவாக பேசுங்க. அன்பில்லாத பட்சத்தில் நீங்கள் அட்வைஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு பேர் அட்வைஸ் இல்லை, குறை சொல்கிறது. இந்த சோசியல் மீடியாலாம் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த தடி எடுத்தவெல்லாம் தண்டல்காரர் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் தனக்கு எல்லாம் தெரியுங்கிற மாதிரி எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணுறது. அவன் இந்த தப்பு பண்ணால், இவன் இந்த தப்பு பண்ணால், யாராவது ஒரு தப்பு பண்ணாங்கன்னா தாராளமாக அவங்கக்கிட்ட தனியாக போய் உட்காந்து பேசுங்க. ஸோ பொது இடத்துல சில நேரம் பாருங்களேன், இப்படி அட்வைஸ் பண்ணுறப்போ, அதாவது இந்த பொதுவாக இந்த சோஷியல் மீடியாவில் ஃபேஸ்புக்கில் போடுறது, வாட்ஸ்அப்பில் போடுறது, யூடியூப்பில் கமெண்ட் பண்ணுறது, எதுவாக இருக்கட்டும், சம்மந்தப்பட்ட நபர் முன்னாடி இருந்தால் நம்ம பேச தயங்குற சில வார்த்தைகளை இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் தைரியமாக யூஸ் பண்ணுவோம், நாகரீகமற்ற வார்த்தைகளை யூஸ் பண்ணுவோம். நான் சொல்கிறேனே, இதனால் என்ன யூஸ்? நீங்கள் இப்படி பொது இடத்துல பண்ணுறீங்கன்னா உங்கள் அட்வைஸில் அன்பு இல்லை. அன்பு இல்லாமல் நீங்கள் சொல்கிற விஷயத்தில் சம்மந்தப்பட்ட நபர் கேட்பாங்க நினைக்கிறீங்களா?
அந்த நபர் நீங்கள் பப்ளிக்கில் பண்ணுற அட்வைஸை பார்ப்பாங்களானே உங்களால் சொல்ல முடியாது. அப்படியே பார்த்தாலும் நீங்கள் சொல்கிற விதத்தை வச்சு பார்க்கும்போது அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்கன்னு உங்களுக்கே தெரியும். வை வேஸ்ட் ஆஃப் டைம்? யூடியூப்பில் சில நேரம் ஃபேக் அக்கௌண்ட்லாம் கிரியேட் பண்ணி கீழே போய் கமெண்ட்ஸில் பிரசங்கம் பண்ணுறது நண்பா, தட் இஸ் ஆஃப் நோ யூஸ். அதனால் எந்த விதத்துலேயும் நன்மை உங்களுக்கும் இல்லை, நீங்கள் யாருக்கு அட்வைஸ் பண்ணுறீங்களோ அவங்களுக்கும் இல்லை. என்ன தெரியுமா, உங்களுக்கு நிறையா தெரியும்னு அந்த கமெண்ட்ஸை ரீட் பண்ணுற மற்றவங்களுக்கு நீங்கள் காண்பிக்கிற மாதிரி தான். ஸோ பொது இடத்துல ஒருத்தருடைய குறைய சுட்டி காமிச்சு நீங்கள் அட்வைஸ் பண்ண ட்ரை பண்ணுறீங்கன்னா நண்பா, சாரி டு சே திஸ், நீங்கள் பண்ணுறதுக்கு பேர் அட்வைஸே கிடையாது, குறை சொல்கிறது. நீங்கள் குறை சொல்லிட்டீங்கனாலே இயேசு கிறிஸ்து கொடுத்த பிரமாணத்தை மீறிட்டீங்க. எந்த பிரமாணம் புதுசாக கேட்காதீங்க. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்துலேயும் அன்பு கூறவாயாக அப்படின்னு. சரி, மற்றவங்க எப்படியும் பண்ணிட்டு போகிறாங்க, நாம் இந்த விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருப்போம். சரியா, யார் ஒருத்தருக்கு அட்வைஸ் பண்ணாலும் அதில் அன்பு இருக்குதா அப்படிங்கிறத நம்ம முதல்ல செக் பண்ணோம். எப்படி செக் பண்ணோம்? ப்ரைவசியில் பண்ணும், அவங்கக்கிட்ட தனியாக அட்வைஸ் பண்ணும். பொது இடத்துல ஒருத்தருக்கு அட்வைஸ் பண்ணக்கூடாது. அதே நேரத்தில் பொது இடத்துல ஒருத்தர்கிட்ட இருக்கிற குறைய மற்றவங்க பேசுகிறப்போ சம்மந்தப்பட்ட அந்த நபர் அந்த தப்பை பண்ணியிருந்தாலும் அவங்களுக்கு ஆதரவாக டிஃபெண்ட் பண்ணி பேசுவோம். அட்வைஸ் பண்ணுறப்போ எப்படி அன்பை காட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் சில விஷயங்கள் இருக்குது, அடுத்தடுத்த வீடியோஸில் சொல்கிறேன். காட் பிளெஸ் யூ, காட் பி வித் யூ, ஆமென்.